வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் லிவர் கிரேவி. மட்டனோட ஈரல் வச்சு நம்ம சூப்பராக ஒரு செமி கிரேவி எப்படி பார்க்கலான்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்துக்கோங்க குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் 1 கிராம்பு 1 பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்தால் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் கூட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 சின்ன தக்காளியும் சேர்த்துக்கோம். ரெண்டையுமே நல்லா கலரை விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் பார்ப்போம். 1 ஸ்பூன் சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் 1 ஸ்பூன் வச்சு நான் போடுறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோந்தாங்க. இந்த 4 மசாலாவும் சேர்த்துட்டாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் அதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் அரைச்சி சேர்த்துப்பேன். நீங்களும் வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து 1/4 கிலோ ஈரல் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் ஈரல்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் நெய் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு கூட அந்த ஈரலில் போட வேண்டியதாங்க லிவரை. எந்த நான்வெஜ் ஸ்மெல்லே வராதுங்க, சூப்பராக இருக்குது. அந்த இறைச்சி ஸ்மெல்லே வராது, செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பண்ணியனோ அப்படியே பண்ணுங்கோங்க, செமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. இனி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் படட்டும் ஈரல்ல. இப்போ நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேவைக்கான சால்ட்டும் சேர்த்துப்போம். சால்ட்டு ஃபஸ்ட்டு வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் சரியாகணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வந்து பிசில் போட்டு 2-3 பிசில் வைக்கிறேங்க. அப்போ வந்து அந்த ஈரல் வந்து நல்லா குக்காகி கிடைக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, சூப்பராக குக்காகி கிடச்சி அதை நான் இன்னொரு பேனில் மாற்றி ஜஸ்ட் வந்து வட்டதற்கு நான் வந்து செமி கிரேவி தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அதை வற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு பேனில் வச்சு நான் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, வற்றி எடுத்துட்டேன். அவ்வளோந்தான் சூப்பரான மட்டன் ஈரல் செமி கிரேவி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி செமியாக எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக இட்லி, புட்டு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும், ரைஸுக்கு கூட செமையாக இருக்குங்க, ஆப்பத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் இனி என்ன வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.